உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். டெல்லி சென்றிருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்காக ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறை வந்து இன்னைக்கு வந்து அனுமதிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்குது. 4 வருடங்களா பூட்டியிருந்த அந்த அறை வந்து சில தினங்களுக்கு முன்பாகவே திறந்து அது எல்லாம் சரி செய்யப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு அந்த அறையை வந்து மு க ஸ்டாலின் அவர்களுக்காக ஒதுக்கி கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான அறை? ஸ்டாலின் அவர்களுக்காக மட்டும் விசேஷமா அதை ஒதுக்கியதுக்கான காரணம் என்ன? ஏன் அந்த அறை 4 வருடங்களா பூட்டி இருந்தது அப்படிங்கிற விவரங்களை சில நிமிடங்கள் நீங்க வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த செய்தி உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். டெல்லியில வந்து தமிழ்நாடு இல்லம்னு ஒரு இல்லம் இருக்குது. அந்த தமிழ்நாடு இல்லத்துலதான் தமிழ்நாட்டில இருந்து செல்லக்கூடிய முதலமைச்சர்களும் அரசியல் பிரமுகர்களும் எம்பிக்களும் முக்கியமான அரசியல் பிரபலங்கள்லாம் தங்குவாங்கிறது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட நிலையில முன்பு முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து டெல்லி செல்லும் போது தங்குவதற்கு அந்த தமிழ்நாடு இல்லத்துல மிக 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 சிறப்பு வாய்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷூட் ரூமை வந்து தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. உதாரணமா ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சரா இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் கூட எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் சமயத்துல 1 மணி நேரம் தங்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் ஒரு வேலை இருந்தா கூட அவர் அந்த 1 மணி நேரம் தங்குறதுக்கு கூட ஒரு இடத்தை அவங்க வந்து தேர்வு செய்தார். மிக பிரம்மாண்டமான வசதிகளை அந்த இடத்துல செய்வாங்க. 500,000 ரூபாய்களை செலவு செய்து அப்படிங்கிற தகவல் அந்த கட்சிக்காரங்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் தெரியும். காரணம், அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான வசதிகள் உள்ள இடத்துல தான் ஜெயலலிதா அவர்கள் தங்குவாங்க. இது அவங்களுடைய பழக்கம். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, டெல்லியில உள்ள அந்த தமிழ்நாடு இல்லத்துல தான் போனா தங்குறதுக்காக யாருக்கும் இல்லாத மிக 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 வசதிகள் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு சூற்றுமா தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் போகும்போது மட்டும்தான் அந்த ரூமை பயன்படுத்துவாங்க, மற்ற நேரங்களில் வந்து அது பூட்டி இருக்கும். இந்த நிலைமையில ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அதிமுக முதலமைச்சராக வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சரா டெல்லி சென்றாலும் அந்த ரூம் அவருக்கு கொடுக்கப்படல. அதே மாதிரி இடைக்கால முதலமைச்சர்களா சில காலங்கள் இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அந்த ரூம் கொடுக்கப்படலங்கிற தகவல் வருது. ஆக அந்த ரூம் பூட்டியே வச்சிருந்திருக்காங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அதை யாருக்கும் அனுமதிக்கப்படல. அப்படிப்பட்ட நிலையில இன்று தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் வந்து டெல்லி போயிருக்கு வர்றாருன்னு சொன்னோட சில தினங்களுக்கு முன்பாகவே அந்த ரூம் திறந்து அதையெல்லாம் மிக சரி பண்ணி அழகுபடுத்தி எல்லாத்தையும் சோதனை செய்து ஸ்டாலின் அவர்கள் வருகைக்காக புத்தம் புதிய பொலிவோடு அவங்க தயார் நிலையை வச்சிருந்திருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் போனவுடனே அந்த அறையில வந்து தங்க வேணும்னு சொல்லி அவருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அறையில தான் 3 நாட்களும் டெல்லியில வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தங்குவார்னு சொல்லி தெரிவிக்கப்படுது. இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, எந்த ஒரு முதலமைச்சருக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பு கவனம் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் மேல வந்து மத்திய அரசு கவனம் செலுத்துது. இதற்கு காரணம் வந்து தமிழகத்துல வந்து பெரும்பான்மையான இடங்கள்ல வந்து அறுதி பெரும்பான்மையா வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதோட மட்டும் இல்லாம அவருடைய கூட்டணியில் இருக்க அத்தனை கட்சிகளுமே அவருக்கு ஒரு உறுதுணையா இருக்கிறது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் வந்து டெல்லியில உள்ள எம்பிக்கள் 39 எம்பிக்களும் திமுக கூட்டணியில் உள்ளவங்கிறதுனால திமுக ஒரு ஆளுமைவான கட்சி, அதனுடைய தலைவராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்களும் மிக ஆளுமை உள்ள தலைவர் சொல்லி அவருக்கு ஒரு தனி சிறப்பு மரியாதையும் தனி சிறப்பு வரவேற்பும் தனியான கவனிப்பு நடக்குதுன்னு சொல்லி எல்லா மாநில முதல்வர்களும் அதை திரும்பி பார்க்கிறாங்க, உற்று நோக்குறாங்க. இதுதான் உண்மையா இருக்கு. ஆக தமிழருக்கே தனி கெத்துங்கிறத மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லியில காமிச்சிருக்கிறாரு. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்றீங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் சுட சுட வந்து சேர நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்று மணிந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.